நாராயணா மாந்திரித், ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சத்தியலட்சுமி நாராயணா கம்பார் ஆகியோரும் உயிரிழந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. அங்கிருந்த ஐந்து பேர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது. இன்றைய காலை நிலவரப்படி வானிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பினும் பாதிக்கப்பட்ட மக்களை 7 வணிக விமானங்கள் துணை கொண்டு 104 யாத்திரிகளை பாதுகாப்பாக சிம்காட் பகுதியிலிருந்து நேபாள்கஞ்ச் கொண்டு வரப்பட்டதாக இந்திய தூதரகத்தின் மூலம் தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிம்காட் பகுதியில் 621 நபர்களும், ஹில்சா பகுதியில் 451 நபர்களும், திபெத் பகுதியில் 500 நபர்களும் அவர்கள் அங்கே சிக்கி கொண்டிருந்தார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே சிமிகோட் பகுதியிலிருந்து 158 நபர்கள் நேபாள் கஞ்ச் பகுதிக்கு அவர்கள் இப்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் ஹில்சா பகுதியில் 451 பேர்களில் 250 பேர்கள் சிமிகோட் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை கண்காணித்திட நேபாள் கஞ்ச் பகுதியில் 2 தூதரக சிறப்பு அதிகாரிகள், திரு ராஜசேகர், அவருடைய செல்ஃபோன் நம்பர் 9868530799, மற்றும் சத்யசிவம் 9971372239. திரும்பவும் நான் சொல்கிறேன், ராஜசேகர் 9868530799 அவருடைய செல்ஃபோன் நம்பர், மற்றும் சத்யசிவம் 9971372239 அவருடைய செல்ஃபோன் நம்பர். இது 0 போட்டு நேரடியாக நம்ம பேசலாம், அந்த ஹாட்லைன் மாதிரி இல்லை, இது நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. மேற்கண்ட அதிகாரிகள் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைவா என்பதை உறுதி செய்துவதை தனி கவனம் செலுத்துவதற்கு நாம் இங்கே வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் சரியாக இன்னும் 1 மணி நேரத்தில் அவர்கள் நேபாள் கஞ்ச் பகுதியில் அவர்கள் சென்று அடைவார்கள். ஹில்சா பகுதியிலிருந்து 150 யாத்திரிகள் மீட்கப்பட்டு சிம்கோட் பகுதி தங்க வைக்கப்பட்டிருக்கிற தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே பெண்கள் முதியோர்களுக்கு முன்னுரிமை வழங்கி மருத்துவ சிகிச்சை வழங்கும்படி மருத்துவர்களை அறிவித்து வருகின்றனர்கள். ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவையானது மருத்துவ உதவி தான் மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் எந்த விதமான பேரிடர்களிலும் இறைவனுடைய அருளாலே எந்த விதமான பேரிடர்களும் அவர்கள் சிக்கவில்லை, பாதுகாப்பாக அவர்கள் அறைகளில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவும் மருத்துவ வசதி தான் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அதைத்தான் முன்னுரிமை கொடுத்து, அதிலும் பெண்களுக்கும் வயது முதிர்வுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து செய்யக்கூடாது. மேலும் அவர்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை போன்ற மருத்துவ ரீதியான தொடர் அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய தூதரக அதிகாரிகள் ஹில்சாவில் அமைந்துள்ள காவல் கண்காணிப்பு வலயங்களிலே, செக் போஸ்ட் உள்ள காவல் அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. சுற்றுலா நிறுவனங்களுக்கும் மருத்துவ மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகள் அற்ற நேபாளம் பகுதியில் தங்க வைப்பதை காட்டிலும் திபெத் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. சிமிகோட் பகுதியில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் மாற்று பாதைகளை, இப்போ இந்த பாதை டேமேஜ் ஆகியிருக்கிறதுனால மாற்று பாதையில் ஆய்வு செய்து வருகின்றனர். நேபாள இராணுவ ஹெலிகாப்டரை உபயோகப்படுத்தி மீட்பு பணிகளை ஈடுபடுத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 4 பேர்கள் கொண்ட சிறப்பு குழு நேபாள் கஞ்ச் பகுதிக்கு ஜூலை 4 மாலையே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் சிம்கோட் மற்றும் ஹில்சா பகுதியில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் பேசும் பணியாளர்களை கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பு கொள்வதற்கு ஹாட்லைன் ஆர் முருகன் 9779808500642 9780-9800542 இங்கே வசதி ஏற்பட்டுள்ளது. ப்ளஸ் போட்டு அந்த இது போடணும், ப்ளஸ் போட்டு 9777 போடணும். தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இப்போது வந்திருக்கிற நமக்கு சூழ்நிலை என்னென்னா, சாதகமான சூழ்நிலை அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே மிக விரைவாக இந்த வணிக விமானங்கள் ஹெலிகாப்டர்களை கொண்டு அவர்களை பத்திரமாக மீட்கணும். இப்போது அவர்களுக்கு தேவையான உதவி என்னவென்று சொன்னால், அவர்கள் இருப்பு இடத்தில் இருந்து நம்ம தாயகம் திரும்புவதற்கு அவர்களுக்கு தேவையான அந்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில், நம்முடைய வருவாய் மாவட்டங்களிலே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் இது போன்ற காலங்களிலெல்லாம்
நாம் வந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அந்தந்த மாவட்டங்களிலே அந்த டிராவல்ஸோடு தொடர்பு கொண்டு யார் யார் சுற்றுலா சென்றிருக்கிறார் என்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்திய தூதரத்தோடு நாம் அங்கு கொடுக்கப்பட்டுக்கிற அந்த பட்டியலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த ஆய்வு பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோன்று கடந்த காலங்களில் ஏற்பட்ட போது கூட உத்தரகாண்டில் இதுபோல் 671 யாத்திரைகள் இது போன்ற பேரிடர்கள் சிக்கிற போது மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி போர்க்கால நடவடிக்கை எடுத்து தனி குழு அமைத்து 671 பேர்களில் மீட்கப்பட்டார்கள், பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். அதில் ஒரு 14 பேர்கள் காணாமல் போனவர்களுக்கு 700,000 ரூபாய் அன்றைக்கு நிவாரணங்களை மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கினார்கள், பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வணங்கினார்கள். இதே போல் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய வழியிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தகவல் தெரிந்த உடனடியாக அனைத்து அலுவலர்களையும் அழைத்து நேற்று எங்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி அனைத்து தொடர்பு கொண்டு அலுவலர்களையும் உயரர்களையும் தொடர்பு கொண்டு தொடர்ந்து இந்திய தூதரத்தோடு நம்முடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பிலையும் தொடர்பிலே இருக்கிறார்கள். அதே போல் அந்த ராமச்சந்திரன் அவர்களுடைய பூத உடலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆகவே எந்த விதமான பதற்றமான சூழ்நிலையும் இல்லை. இறைவனுடைய அருளாலே எந்த விதமான பேரிடர்களையும் யாத்திரைகள் சிக்காமல் பாதுகாப்பாக இருந்தது இறைவனுடைய அருளாசியோடு. ஆகவே அனைத்து பேர்களும் பத்திரமாக மீட்கப்படுகின்ற நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் மாண்பு முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் எடுத்து வருகிறார்கள். பாதுகாப்பாக அவர்கள் தாயகம் கொண்டு வரப்படுவார்கள் என்கிற நல்ல தகவலை தெரிவித்து இல்லை நம்ம இதுவரைக்கும் நம்ம மொத்தம் நம்ம இப்போ 1500 பேர்கள் மொத்தமாக அங்கே கண்டறியப்பட்டு அவர்களை மீட்கின்ற 3 பகுதிகளிலிருந்து அந்த மீட்கிற பணிகளை தற்போது நடைபெற்று வருகிறது. இல்லை அதில் நம்ம இந்த 19 பேர்கள் ஏற்கனவே திரும்பி 4 பேர் திரும்பியது போக 19 பேர்கள் தமிழர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நம்ம 32 வருவாய் மாவட்டங்களிலும் இதுபோன்ற சுற்றுலா இப்போ கஜானா சுற்றுலா மூலமாக சென்றிருக்கிறார்கள். அதே போல் அனைத்து சுற்றுலாக்களிலும் விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த மாவட்டத்திலிருந்து கிடைத்த பிறகு நம்முடைய டிசாஸ்டர் மேனேஜர் அவர்கள் ஒப்பிட்டு அதற்கு பிறகு முழுமையான தகவல் தெரியும். அனைவருமே வந்து வயதானவங்க, அவங்க அச்சத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது மருத்துவ குழுக்கள் ஏதாவது இங்கிருந்து தமிழகத்தின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கா? அதுதான் இப்போ அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நேரடியாகவே இப்போ அங்கேருந்து நேரடியாகவே தொடர்பு கொள்கிற வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அங்கே இருப்பவர்கள் கூட தொடர்பு கொண்டு தான் இருக்கிறார். முதல்ல கவுன்சிலிங் மருத்துவ ரீதியான அவர்கள் மன ரீதியான தைரியத்தை வரவழைக்கக்கூடிய வகையில் அவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற செய்தி முதலே அவர்களுக்கு தெரிகிறது. வானிலை காரணமாகத்தான் அவர்கள் வந்து இப்போது போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் உடனடியாக மீட்கப்படும். அதுவரையில் அந்த உணவுக்கும் மருத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்திய தூதரகம் அதை உறுதி செய்திருக்கிறது. அதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை உறுதி செய்திருக்கிறது, இந்திய தூதரகத்தின் மூலமாக உறுதி செய்திருக்கிறது. அவர் மன தைரியத்தை கொடுக்குறோம். அவர்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய குடும்ப உறுப்பினர் கூட அவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய, அதனால தான் ஹாட்லைன் முருகன் அவரோட தொடர்பு கொள்ளலாம். இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் அந்த குழுவில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு அது போன்றவர்கள்லாம் 2 பேர்கள் நம்முடைய இருந்து தூதரக அதிகாரிகளும் 4 குழுக்கள் போயிருக்கிறார்கள். நம்முடைய டெல்லியிலிருந்து அவர்கள் இல்லத்திலிருந்து தமிழ்நாடு இல்லத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு இல்லத்திலும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கேருந்து கொண்டு வருபவர்களை அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு செல்வதான அந்த இதில் தமிழ்நாடு இல்லத்தில் நம்முடைய தனி அதிகாரி மூலமாக அந்த ஏற்பாடுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் அவர்களும் இதில் ஒரு அந்த கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 24 மணி நேரமும் நம்முடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்முடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜர் ராஜரத்னம் ஐஏஎஸ் அவர்களும் அவருக்கு கீழே 2 டிஆர்ஓ அவர்களும் இது முழுமையாக இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொடர்ந்து அவர்கள் தேவையான உதவிகளை செய்வதற்கு தொடர்பிலே இருக்கிறார்கள். நம்மளுடைய தமிழ்நாடு இல்லத்திலிருந்து 2 சிறப்பு தூதரகம், 4 பேர் வந்து இந்திய தூதரத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். இந்த 2 பேர் இன்னும் சற்று 1 மணி நேரங்களுக்குள்ளாக அவர்கள் அங்கே அந்த முகாம் பகுதிக்கு சென்று விடுவார்கள். சென்றதுக்கு பிறகு இன்னும் துரிதமான மீட்பு நடவடிக்கைகளை துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாக இப்போ இதில் ஒன்று நமக்கு இந்திய தூதரகம் காத்மண்டில் இருக்கிறவுடைய இந்திய தூதரகம் தான் முழுமையாக இந்த மீட்பு நடவடிக்கையில் இருக்கின்றார்கள். இந்திய தூதரகம் காத்மண்டில் இருக்கக்கூடிய அவங்க தான் முழுமையான இந்த மீட்பு நடவடிக்கை இருக்கிறார்கள். அவங்க அவர்களுக்கு வந்து அட்வைஸ் வழங்கி கொண்டிருக்கிறார், அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சென்றதற்கு பிறகு இன்னும் மீட்பு நடவடிக்கை மிக இப்போ தற்போது கிடைத்த தகவல் வந்து சூழ்நிலை
வானிலுடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருப்பதாகும். அதனால்தான் இப்போது நம்ம வணிக ஹெலிகாப்டர் கூட அதில் பயன்படுத்தப்படும். இது போன்ற கடினமான வானிலையை எதிர்கொள்கிற அந்த வணிக விமானங்கள் ஹெலிகாப்டர்கள்லாம் பாதிக்கும். இப்போ அது இதில் என்ன நமக்கு ஒரு கடவுளுடைய அருளால் பேரிடர்களிலே யாரும் வந்து அது சிக்கல் அதுதான் நமக்கு வந்து சந்தோஷமான செய்தி. அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அந்த இதுதான் இருக்கும். அதுவரை அவர்களுக்கு மருத்துவ வசதி உணவு வசதி கொடுக்கும். இல்லை இப்போது கூட இந்த குரங்கணி காட்டுத்தீ ஏற்பட்ட அந்த அரசுக்கு அந்த அனுபவம் கிடைத்ததுக்கு பிறகு பிற மாநிலங்களிலே வெளிநாடுகளெல்லாம் இந்த மலையேற்ற சுற்றுலாவுக்கான இது போன்ற சுற்றுலாவுக்கான பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கைட்லைன் ஃபார்மேஷனுக்காக இப்போது அதற்கான அந்த ஆய்வறிக்கையில் நம்முடைய விசாரணை ஆணையாளராக அமைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலர் அவர்கள் அதற்கான அந்த ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். மாநில முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவதற்காக இந்த ஆய்வறிக்கையில் அதுக்குரிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி.